ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோன்னா மணித்தக்காளி கீரை, மணித்தக்காளி செடி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து மணித்தக்காளி பழம் இதை வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து இது போல் தான் வந்து இங்கு கலராக இருக்கும். இது வந்து மணித்தக்காளி பழம், காய், பிஞ்சு, பூ எல்லாமே வச்சுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து துவையால் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள். காய் பூ எல்லாமே சேர்ந்து தான் பறிச்சுட்டு வந்திருக்கோம். இது ரொம்ப வந்து குடல் புண், வயிற்று புண் எல்லாமே வந்து வாய் புண் எல்லாத்தையுமே வந்து போக்கக்கூடியது வந்து மணித்தக்காளி. வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வாரத்தில் ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்மையை விளைவிக்கக்கூடியது வந்து இந்த மணித்தக்காளி கீரை. ஓகேவா, நம்ம வந்து இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக வதங்கும். அதுக்காக நம்ம நல்லா எல்லா கீரையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது வெங்காயத்தையும் போதுமான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பூண்டு வந்து ரெண்டு பூண்டு, பூண்டு வந்து நம்ம அதிக அளவில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதில் இரண்டு பூண்டு எடுத்துக்கிட்டேன், முழு பூண்டு, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். மிளகாய், வரமிளகாய் எடுத்து அதையும் கட் பண்ணிக்கலாம். வாங்க செஞ்சிடலாம். வாணல் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டு, கருகு பொரிஞ்சதும் மிளகாய் சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனதும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அப்படியே நம்ம கிளறி விட்டுடலாம். நம்ம வந்து எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது ஆனால் வதக்கினோம்னா கொஞ்சோண்டு தான் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம துவையலை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செஞ்சு சாப்பிடலாம். ஈஸியாகவும் இருக்கும். அவ்வளோதான் வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சோண்டு தான் வந்து, அதாவது சிறிதளவு தான் வந்து ஆயிருக்கு. ஓகேவா, ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் மணித்தக்காளி கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.